ஹே காய்ஸ், நம்ம மிட்சம்மரோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பாட்டை நீங்க மோதோட பாக்கறதா இருந்தா இதுக்கு முன்னாடி போட பாட்ஸ் எல்லாமே பாத்துருவாங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீ புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நம்ம போற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதே மாதிரி நம்ம செகண்ட் சேனல்ல வந்து என்ன வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் வந்து சிஸ்டர் பிஸியா இருக்காங்க, அதனால அவங்களால வீடியோ பண்ண முடியல. ஸோ கூடி சீக்கிரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு டிராமா ஸ்டார்ட் ஆயிடும், கவலைப்படாதீங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வேற எதனா ஒரு டிராமா சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன், கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் திரும்பவும் அரசனல் மிலிட்ரி அகாடமி சொல்லாதீங்க, அது ஒரு காப்பிரைட்டட் கண்டென்ட், அதனால அதை போட முடியாது. ஸோ வேற எதனா டிஃப்ரெண்டா நியூ டிராமாவா இருந்தாலும் ஓகே தான், ஓல்டு டிராமாவா இருந்தாலும் ஓகே தான். ஸோ நம்ம அது வீடியோ ஃபார்மெட்லேயே ட்ரை பண்ணலாம். சரி வாங்க, இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்கா அந்த ஸ்கேட் இதில் ஸ்கேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கால் வந்து அடிச்சுட்டே இருக்கும், நம்ம ஹீரோ எடுக்கவே மாட்டார். இங்கே வந்து ஒரு ஜாலியாக நம்ம ஹீரோனி கூட பிஸியாக இருப்பார். யாரா கால் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோட மேனேஜர் தான். ஸோ அவங்க தான் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க, அவர் எடுக்கவே மாட்டேன், என்ன தான் பண்ணுறேன், இவ்வளோ நேரம் கால் பண்ணுறேன், இவன் எடுக்கவே மாட்டேன்றான்னு நினச்சிட்டு யோசிக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சமையா சரக்கடிச்சுட்டு சம போதில் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஆக்டிவ் டிரைவர். ஸோ அந்த நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கால் டாக்ஸி புக் பண்ண மாட்டாங்க, ஆக்டிவ் டிரைவர். இவங்ககிட்டே கார் இருக்கும், கார் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் தேடுவாங்க. அதுமாதிரி டிரைவர் வந்து தேடிட்டு இருக்காங்க, பட் ஆனால் யாருமே கிடைக்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஹீரோனி ஃப்ரெண்டோட அசிஸ்டன்ட், அவன் தான் வரான். அவன் தான் வந்து ஹீரோட மேனேஜர் வந்து பார்க்குறான், ஏ யாரை நீ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, இல்லை நான் தான் நீங்கள் கேட்ட ஆக்டிவ் டிரைவர், நான் தான் நான் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாபும் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓ அப்படியா, ஐடி கார்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு பார்த்துட்டு சரி ஓகே நம்ம போகலாமா அப்படின்னு. ஏன் இந்த டைம்லலாம் உன்னை விட மாட்டாங்களே, அதெல்லாம் நீ சின்ன பையனாக இருக்க, நீ எப்படி வந்து கார் ஓட்டணும், எனக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லுவாங்க. சரி ஓகே கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கார் வந்து அவங்க நான் பஸ் ஸ்டாண்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல போவோம். அது மாதிரி நீ எனக்கு லெக்சர் எடுக்காத, நீ என்னோட சின்ன பையன் தான், ஆனால் நீ ஓவராக எனக்கு லெக்சர் எடுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனியோட மேனேஜர் வந்து சொல்லி அனுப்புறாங்க. ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட மேனேஜர் தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் போதை தெரிஞ்சு நேராக நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டோட கடைக்கு வராங்க. அங்கே வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்து லைட்டாக லுக் கூட்டுட்டு இருக்காங்க. இவனை பார்த்தா என்னமோ தோணுது, என்னமோ பண்ணுதானா, எனக்கு என்னன்னா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல போகிறாங்க. ஸோ அவங்க போய் ஆஃபீஸில் உட்காருவாங்க. அதுக்குள்ள நம்ம அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா லவ் ரூட் வர்றாரு. ஸோ அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க, இது மாதிரி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் எட்டு வராங்க. அது இங்கே குடும்பம் வச்சுட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட மேனேஜர் சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்தோடனே நம்ம ஹீரோட மேனேஜர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து உனக்கும் ஹீரோனிக்கு வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ இருக்கு, அதை ஆஃபர் பண்ணுறாங்க, நீ வந்து பேசாமல் கலந்துக்கணும். நம்ம ஹீரோ வந்து இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் கலந்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்போது இல்லை வந்து மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கா, நானும் மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன நீ உன் ஒய்ஃப் ரொம்ப ஓவராக பார்த்துக்கிற பொழுது நீ வேலைக்கும் ஒழுங்காக வரதில்லை, வெக்கேஷன் எடுத்தாலும் பெரிய லாங் வெக்கேஷன் எடுக்குது, இப்போ என்னதான் பண்ணுறேன் அப்படின்னு உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டென்ஷனாக அந்த இடத்துல போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி கால் பண்ணி இந்த மாதிரி வந்து கிராண்ட்மா வந்து உன்னை பார்க்கணுமா, உன பார்த்து எதோ பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கால் பண்ணி சொல்லிருக்காரு. இந்த பக்கம் ஹீரோனி பார்த்தீங்கன்னா நாயை கையில் பிடிச்சி ஆட்டம் ஆடிட்டு இருப்பாங்க. சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பாட்டியை நம்ம ஹீரோனி உட்காந்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வரார், ஹீரோ வந்து உட்காந்துட்டு பிறகு என்ன கிராண்ட்மா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா என்ன அப்படின்னு போது, ஒன்றும் இல்லப்பா சும்மா தான் கூப்பிட்டேன், சும்மா தான் வந்து என் பேரனுக்கு ஏற்ற பேத்திக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா திரும்ப பயங்கரமான பிளேடு போட ஆரம்பிக்கிறாங்க. ஒய்ஃப்னா வந்து ரொம்ப பண்பா, ரொம்ப அக்கறையா, ரொம்ப பாசமா, ரொம்பவும் கேர் எடுத்துட்டு இப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் வந்து இப்படிதான் வந்து போடணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாரு அவ எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கேட்டாங்க. ஹீரோனி அப்படியே அட்ஜஸ்ட் எல்லாம் பண்றாங்க ட்ரெஸ். அவளுக்கு வந்து என்னோட லெக்சர் கண்டிப்பா தேவை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோட படியும் சொல்லிருக்காங்க. ஹீரோனிக்கு லைட்டா கடுப்பா இருந்தாலும் ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருந்தாலும் சாரி பாட்டி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாம் ஆகாது சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து எனக்கோசம் எனக்கு கிஃப்ட் வச்சிருக்கேன். நம்ம ஹீரோனி வந்து ஆ பாட்டி உங்களுக்கோசம் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம ஹீரோனி போயிட்டு நான் உங்களுக்கோசம் ஒரு சாங் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ரெட் எலிஃபன்ட் ஆன் த வே, ஓ மை காட் லிட்டில் ரெட் டயலாக் மறந்த வே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா பாட்டா வாடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோக்கு ஐயோ ராமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐயோ ராமா பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு பிறகு ஹீரோனி வந்து பாட்டு பிடிச்சிருக்கா பாட்டி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஓகே ஓகேமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஹீரோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க டக்குன்னு வந்து அவரோட செக்ரட்டரி கால் பண்ணி இந்த மாதிரி வந்து லிட்டில் ரெட் எலிஃபன்ட்னா என்னடா அப்படின்ற மாதிரி கேட்பாரு எனது லிட்டில் ரெட் எலிஃபன்ட்டா என்ன சொல்றீங்க போது அது வந்து ஒரு பொம்மையா கூட இருக்கலாம் போது டே பைத்தியக்கார அதை வச்சு ஏதோ ஒரு சாங் இருக்கும் அ
பண்ணணும்னா அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோனிக்கிட்ட வந்து கொஞ்சம் லைட்டா பேச ஆரம்பிப்பாரு, என் கிராண்ட்மா எப்படி உனக்கு ஓகேவா நல்லா பேசினாங்களா அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்ட்டு நல்லா கிஃப்ட் கொடுத்தா அப்படின்னு நல்லா பேசிட்டு இருப்பாரு. ஹீரோ ஏப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அந்த இடத்துல போவாங்க. ஹீரோ வந்து ஹீரோனி மேல லைட்டா கிரஷ் ஆவாரு, ஆனா ஹீரோனி வந்து அவன் மேல ஒரு துளி கூட அவங்களுக்கு லவ்வே இருக்காது, அவங்க பாட்டு வந்து கண்டுக்காம தான் போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோனி வந்து கிச்சன்ல இருப்பாங்க. அப்ப நம்ம பாட்டி உள்ள வந்துட்டு என்னமா பண்றேன் சமைச்சிட்டு இருக்கேன் போது என் பேரை சமைப்பான் அப்படின்னு நம்ம பாட்டி வந்து ஹீரோனி கூட்டிட்டு போவாங்க. நம்ம ஹீரோ
நான் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. பட் ஆனா அவர் சமைக்க வராரு. இந்த பக்கம் நம்ம பாட்டிக்கிட்ட ஹீரோ வந்து பேசிட்டே வந்து அங்க இருக்கிற அந்த வயல்வெளி வேலை எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒருவர் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிப்பாரு. ஏய் உனக்கு வேற வேலையே இல்லடா, என்ன நோண்டிட்டே இருக்குதான் வேலையா போது. ஆமா அதுதான் வேலை, சரி என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாங்க. பிஷ் சூப் அப்படின்னு வருது. என்னது பிஷ் சூப், மீன் சூப் அப்படின்னு வரும். மீன்ல சூப்பா, சரி இரு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா மீன் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு இதுதான் சூப் மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி வச்சிருப்பாரு. ஆனா பாவி இதுதான் சூப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிப்பாங்க. சோ அதுக்கப்புறம் சமைச்சு எல்லாம் முடிச்சுட்டு பிறகு நம்ம பாட்டி கிட்ட வந்து நம்ம ஹீரோ எட்டு வந்து வைப்பாங்க. ஏ பேரா நீயாடா சமைச்சு அப்படின்னு போது, ஆமாமா பாட்டி இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டிஷ் தெரியுமா, இது சமைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓவர பில்டப் பண்ணிருப்பாரு. ஹீரோனிக்கு வந்து ஆடா பாவி பிச்சை எடுத்தான் பெருமானா அதை வாங்கித்தான் அனுமான மாதிரி இந்த கதையில இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுவரை பாட்டி எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டாங்க, எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப டக்குன்னு பாட்டிக்கு வந்து ஒரு மாதிரி உடம்பு சரியாம போயிடும். சரி வாங்க பாட்டி, வாங்க பாட்டி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு டாக்டர் வந்து சொல்றாங்க, இல்ல அவங்களை வந்து டயட் ஃபாலோ பண்ண சொல்லுங்க, அவங்களை வந்து வயசாயிருச்சு சோ அதனால வந்து ஃபுட்டெல்லாம் ஒழுங்கா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி நல்லா பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டயும் நம்ம ஹீரோனி கிட்டயும் வந்து டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. யாரும் அந்த டாக்டர் அவங்க அப்பா தான். சோ அதுக்கப்புறம் டாக்டரும் நம்ம ஹீரோனி போயிட்டு போய் டக்குன்னு பாட்டி ஏந்து பாத்தீங்கன்னா என்ன சூப்பு என்ன சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாசம் வச்சுட்டு இருப்பாங்க. மீன் எல்லாம் சாப்பிடான்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ஹீரோனி உள்ள வருவாங்க. ஹீரோனில வந்து இது நீ தானே சமைச்ச அப்படின்னு, இல்ல பாட்டி நான் ஆர்டர் பண்ணேன், சும்மா சொல்லாத எனக்கு தெரியும் நீ தான் சமைச்சேன்னு, இந்த வாசனை இந்த டேஸ்ட் எல்லாம் உங்க கையில தான் வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்வாங்க. அப்ப நம்ம ஹீரோனி அங்க வந்துட்டு பாட்டி உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. என்னமா சொல்றேன் போது, ஆமா பாட்டி உங்களுக்கு என்ன பிடிக்கல தானே, பிடிக்கலன்னா சொல்லுங்க நான் வந்து போயிடுறேன், ஆனா எனக்கு பிடிக்காது பிடிச்சா மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவா இருப்பாங்க. என்னமா குழந்தை மாதிரி அழுவுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா பாட்டி எனக்கு பிடிக்கலன்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவா இருப்பாங்க. அப்படிலாம் இல்லமா அப்படிலாம் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி பாத்தீங்கன்னா டக்கு வந்து அவளுக்கு கதையும் பாட்டு பாடுற மாதிரி ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி திரும்ப அந்த லிட்டில் ரெட் எலிஃபன்ட் ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு மாதிரி அவங்க பாடுனிருப்பாங்க. கடைசியா ஹீரோனை வந்து சமாதானப்படுத்திடுறாங்க. இவங்க பாட்டு பாடினே இருக்கும்போது உள்ள பாத்தீங்கன்னா பாட்டியோட பையன் அதாவது நம்ம ஹீரோட அப்பா வந்து உள்ள வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்களுக்கு த்ரோட் பெயின் அது இதுன்னு சொன்னாங்க அப்படின்னு போது, ஆமாமா எனக்கு த்ரோட் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவும் போயிடுவாங்க அந்த இடத்துல இருந்து. சோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா போனோடனே பாட்டி பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து அந்த பிஷ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி நடந்து வந்திருப்பாங்க. அப்ப நம்ம என்ஷுவாங்க வருவாரு, நீ எங்க எங்க போது பாட்டிக்கு மேல உடம்பு சரியில்லைனு சொல்லிட்டு இவங்க நடந்து வந்து பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர் கிட்ட வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்களை அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம என்ஷு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஹாஸ்பிட்டல் ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற கத்தி எத்த அப்படியே வந்து நம்ம என்ஷியோட கையை அறுத்துருவாங்க. டக்கு நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடும். அவங்க வந்து நம்ம என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ஷு கூட்டிட்டு போயிட்டு அடிப்படை எதுக்கு மருந்து போட்டுட்டு இருப்பாங்க. சோ அவருக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்கும் போது வந்து ஒரு சிலருக்கு தான் தையல் போடும்போது வந்து ஒருத்தர் கூட இருக்கணும் அப்படின்னா எதனா புடிச்சது செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோனி வந்து என்ஷுக்கு தையல் போட்டுருக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். சோ என்ன பண்றாங்கன்னா காதல வந்து ஹெட்செட் வந்து வைக்கிறாங்க. இது பார்த்த உடனே நம்ம என்ஷுக்கு வந்து தெரிஞ்சது இவன் வந்து நம்மளோட ஓல்டு ஃப்ரெண்டு தான். சோ இவர் வந்து சொல்லிருப்பாரு இல்லையா போன எபிசோட்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம ஹீரோயினி தான் அப்படின்றது மாதிரி தெரிஞ்சிருச்சு. சோ அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னா ஸ்கூல் டைம்ல அதாவது சின்ன பசங்க டைம்ல வந்து நம்ம என்ஷுவை போட்டு எல்லா பசங்களும் அடிச்சிட்டு இருப்பாங்க. அங்க வந்து ஒரு குட்டி பொண்ணு வரும், வந்துட்டு டேய் பொறுக்கி பசங்களா மாடு மாதிரி இருக்கீங்க, ஒரு குட்டி பையனை போட்டு அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து அவங்களை எல்லாமே துரத்தி விட்டுட்டு இங்க வா இங்க வா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு, ஒண்ணு இல்ல அந்த பசங்க எல்லாம் போயிட்டாங்க இந்த சாங் கேளு அப்படின்னு சொல்லிட்டு காதல் ஹெட்செட் போட்டு வராங்க. அது அப்படியே இப்ப வந்து நம்ம ஹீரோனி போடுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. சோ அவதான் இவன் அப்படின்ற மாதிரி அவரு வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி பார்த்து தைரன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு வாங்க. தைரன் உன் ஞாபகம் இல்லையா அப்படின்னு வாங்க. என்ன என்ஷு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கப்பாங்க. ஹெட்செட் போட்டு டக்குனு வந்து ஹீரோ வந்துட்டு வந்து பாப்பாரு. ஆஹா இவன் ரொம்ப பயங்கரமான ஆளா தான் இருக்கான் யா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. அதுக்குள்ள இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டான் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஐடியா பண்ணிட்டு நேரம் உள்ள வந்துட்டு என்னாச்சு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கொஞ்சம் முறப்பா கேக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோனி கிட்ட என்ஷு வந்து நான் தான் அப்படின்னு சொல்ல வருவாரு. அதுக்குள்ள வந்து ஹீரோ வந்து கேட்டதுனால ஒண்ணும் இல்ல சும்மா ஹெட்செட் போட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவகிட்ட வந்து ஷீ இஸ் மை வைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கூட்டிட்டு போவாரு. நான் அவங்க நாளைக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஷுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா இவன் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட செக்ரட்டரி வந்து இந்த மாதிரி வந்து எல்லா திங்ஸையும் வாங்கி வந்திருப்பாரு. என்னடா இது அப்படின்னு போது, ஆமா நீங்க தான் ரிட்டீல் ரெட் எலிஃபன்ட் சொன்னீங்களா, இதுதான் மார்க்கெட்ல இருந்துச்சு, இதை பத்தியான புக்ஸ் டாய்ஸ் எல்லாமே வாங்கி வந்து அப்படின்னு வாங்க. ஓகே ஓகே இது ரைம்ஸ் ஆண்டா, இதை பத்தி நான் நல்லா படிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரைம் புக் எடுத்து நம்ம ஹீரோனிக்கு பிடிக்குமேன்ற ஒரே ஒரு காரணத்துக்கோசம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த புக் எடுத்து பயங்கரமா அந்த ரைம்ஸ் எல்லாம் பார்த்து படிக்கிறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம என்ஷு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கூட அந்த பழைய ஞாபகங்கள் அந்த கேசட் எல்லாம் வச்சுட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இவ தான் அப்படின்னு தெரிஞ்சவனே நம்ம ஹீரோனியும் வராங்க. அடுத்த நாள் வந்து அவருக்கு வந்து கை எப்படி அடிபட்டது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் பார்க்க வந்தேன், சாரி நேத்து வந்து ஹீரோ அந்த மாதிரி பேசிட்டு போனான் இல்லையா, சோ அதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி வந்து என்ஷு கிட்ட வந்து சாரி கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ஷு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஜியோ சொன்னது ரைட் தான், நீ வந்து ஜியோட லைஃப் ஒய்ஃப் தானே அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லுவாரு. இல்ல இல்ல நீங்க என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, அவன் வந்து நேத்து அப்படி சொன்னது தப்பு தான், நான் அப்பாலஜிஸ் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்பாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்மளோட என்ஷுவும் சொல்லுவாரு. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட மேனேஜர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒர்க் பண்ண
பண்ணும்போது அவன்தான் தெரியல நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி கூட இருந்தாவே வந்து எல்லா ஸ்பை வேலையும் பாக்குறானுங்க. அவங்க வந்து கால் பண்ணி ஹீரோட மேனேஜர் கிட்ட இந்த மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனி கோசம் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சைக்கிளா அவன் எதுக்கு அங்க வாங்கி கொடுத்தான்னு போது ஆமா அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு இந்த ஏரியா வந்து கிளியர் பண்ணி விடு அந்த இடத்துக்கு அவனும் வராதிங்கன்னு கூட ஹீரோ சொன்னார் அப்படின்ற மாதிரி ஹீரோ மேனேஜர் கிட்ட எவனோ ஒருத்த சொல்றான். இது கேட்டவொன்னே இவங்களுக்கு செஞ்சு இந்த வேலையை செய்ய விடாம பண்ணிட்டு நம்மள தொல்ல பண்றதே இந்த ஹீரோயினுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன்ல காண்டாயி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோனி உட்கார வச்சுட்டு பின்னாடி இருந்து தள்ளி விட்டுட்டு இருக்காரு. டே ஒழுங்கா சொல்லி கொடுறா டே எனக்கு ஒழுங்கா சொல்லி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்ப வந்து தூரத்துல இருந்து இது வந்து நம்மளோட ஹீரோட மேனேஜர் வந்து வயித்துல நெருப்போட பாத்துட்டு இருக்காங்க. சரி பாத்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் போறாரு. தூரத்துல இருந்து நம்ம ஹீரோனி இவங்க ரெண்டு பேரும் பேசுறது பாத்துட்டு இருக்காங்க. ஏய் எங்களையா பாக்குற ஈரடி இப்பதான் வந்து உன்னை வெறுப்பேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லவன் படத்த மியூசிக் வர மாதிரி அந்த பிஜிஎம் கேத்த மாதிரி நம்ம மேனேஜர் பாத்தீங்கன்னா டக்குனு ஹக் பண்ணிட்டு ஹீரோனி பாக்குற மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. யாரெல்லாம் குக்கு வித்துக்கோ மலிபாவீங்க. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து பயங்கர காண்டாய் என்ன பண்றாங்கன்னா அந்த சைக்கிளை வேகமா மெரிக்கிறாங்க. வேகமா மெரிச்சுட்டு என்ன பண்ண டப்புனு கீழே வந்துடுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விழும்போது பாத்தீங்கன்னா மண்டையில பயங்கரமான அடி ஒரு கல்லுல மோதி பயங்கரமா விழுந்துறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை தூக்கிட்டு குடு குடுன்னு ஹாஸ்பிட்டலுக்கே ஓடுறாரு. ஓடு போயிட்டு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐசியு எங்க இருக்கு எமர்ஜென்சி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நேரம் வந்து ஹீரோனி படிக்க வைக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ஷு வராரு. நம்ம ஹீரோனிக்கு இது மாதிரி அடிபட்டு தெரிஞ்ச உடனே அவர் வந்து விடுவாரா நேரம் வந்து நான் பாத்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்துருக்காங்க. அங்க இருக்கிற பிரஸ் மீடியா அப்படியே அங்க இருக்கிற எல்லா ஆளுங்க வந்துடுறாங்க. ஏன்னா ஹீரோட வைஃப் இல்லையா நம்ம ஹீரோயினி. சோ அவர் வந்து பெரிய செலிபிரிட்டினால என்னாச்சு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம ஹீரோட மேனேஜர் அவங்க வராங்க. ஒண்ணு இல்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து நம்ம ஹீரோட அப்பாக்கும் வந்து நியூஸ் போயிருது இந்த மாதிரி வந்து அவளுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஹாஸ்பிட்டல் வராரு. நம்ம பாட்டி வந்து நானும் பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோனி வந்து கான்சியஸ்லயே இல்ல அவங்க வந்து மயக்கத்தில் இருக்காங்க. நம்ம என்ஷு வந்து எல்லாம் பாத்துட்டு அவளுக்கு எல்லாம் உடம்பு சரியாயிருச்சு அவளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு வராரு. சோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோனி எழுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவளுக்கு என்ன ஆச்சு ஏந்துட்டா ஏந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லாமே எழுவாங்க. ஏந்து வந்து பார்த்தா நம்ம ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு ஞாபகம் வரும் ஹீரோனி ஃப்ரெண்டோட அசிஸ்டன்ட் ஞாபகம் வரும். ஆனா நம்ம ஹீரோ மட்டும் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. சம ட்விஸ்ட் ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா சொன்னவே இல்லை. டக்கு நம்ம என்ஷு போய் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணிட்டு உனக்கு இது என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை காட்டாரு. ஆ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அப்ப நம்ம என்ஷு வந்து டீட்டெயிலா சொல்லுவாரு. நீங்க வந்து கவலைப்படாதீங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டெம்பர் மெமரி லாஸ் அப்படி மாதிரி தான் சொல்லலாம். சோ வந்து இவங்க வந்து சில நாட்கள் முன்னாடி வந்து மாசத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாம் அந்த மாதிரி சில விஷயங்களை இவங்க மறந்துருக்காங்க. அதில் தான் நம்ம ஹீரோவும் இவங்க ரீசெண்டாக மறந்துட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லையே சும்மா கதையை மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாதிரி சொல்கிறாரு. இல்லை உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் வந்து பேசியிருக்காங்க. ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது சரி ஓகே நீ யார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. ஹீரோ வந்து வேணும்னே வந்து ஆமாம் நானா உங்க அண்ணங்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோட அப்பா வந்துட்டு என்னமா ஓகே வரும்போது யார் அங்கிள் அப்படின்போது சரி சரி உனக்கு என்ன தெரியாது உனக்கு வந்து பெருசாலாம் அடிப்படல சின்னதாக அடிபட்டுருக்கு இப்போதைக்கு உனக்கு மென்னு ஒரு சைக்காட்டிஸ்ட் அதேமாதிரி டெம்பரரியாக தான் அந்த மெமரி லாஸ் இருக்கும் அதுக்கப்புறம் உனக்கு திரும்ப எல்லாமே ஞாபகம் வந்துடும் சொல்லிட்டு அவர் அப்பட்டு போயிட்டு இருப்பாரு. நீங்கள் அண்ணா தானே அப்படின்னு வாங்க ஏ சும்மா சொன்ன ஓர பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கூட்டிட்டு போவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பாட்டியும் நம்ம அம்மாவும் வந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து இந்தமாதிரி வந்து அவனுக்கு பிரதரே இல்லை அவன் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப லவ்லியான ஹஸ்பண்ட் நல்லாவே அவனை பார்த்துக்கணும் நீ வந்து இன்னும் அவனை நல்லாவே லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே காட்டிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா அவன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாவே மறந்துட்டாங்களான்னு தெரியாது அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவாங்க நம்ம ஹீரோனி வேற லெவல் ஆக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ஷு ஒரு என்ஷிக்கிட்டு நம்ம ஹீரோனி வந்து பேசிட்டு இருப்பாங்க மாதிரி நான் உண்மையாக அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் வந்து காட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி சாப்பிட்ட வாயில் அந்த பல் கார இருக்கும் அதில் வந்து எடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ரொம்ப லவ்லியாக பேசிட்டு இருப்பாங்க. என்ன இப்படி ரீசெண்டாக இப்படி பேசுகிற என்ன தான் பேசுகிறேன் அப்படின் போது ஆமாம் நான் தானே உன்னோட ஒய்ஃப் ஒய்ஃப் நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து சொல்லுவாங்க. ஐயோ இவன் இப்போ இப்படி மாறிட்டா கொஞ்ச நாள் முன்னாடி பிசாசு மாதிரி இருந்தால் இப்போ என்னடா பிரமாதமாக ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. ஓகே மெமரிலாஸ் இருக்கிற வரையும் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட ரொம்ப ஜாயிலாக லவ்லியாக பேச ஆரம்பிக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் கையை கொத்து ஜாலியாக போகிறாங்க. இது தூரத்துலேருந்து பார்த்துட்டு யாருக்கு வயிறு ஏரியா நம்ம என்ஷுக்கு தான் பயங்கரமாக வயிறு ஏரியும் இவங்க திரும்ப என்னடா இவ்வளோ லவ்லியாக பேசுகிறாங்க திரும்ப ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இது ரெண்டு எபிசோடாக பேசியிருப்பேன். இந்த ட்ராமாவே பார்த்தீங்கன்னா 30 minutes தான் காய்ஸ் அதனால் வந்து 9 minutes கிட்டத்தட்ட முடிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஹீரோனிக்கு வந்து இந்த உண்மையாக மெமரி லாஸா இல்லை சும்மா பண்ணுறாங்களான்றத வரப்போ எபிசோட பார்க்கலாம். இந்த மெமரி லாஸ் வச்சு இவங்க பண்ணுற காமெடியெலாம் நெக்ஸ்ட் எபிசோட தாறுமாறாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சமாக ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் யூ காய்ஸ். பை.